நைட் ஷிஃப்ட் பார்த்த பெண் டாக்டர், எய்ம்ஸ் அதிகாரி செய்த விபரீத செயல், 72 மணி நேரம் கழித்து எஃப்ஐஆர், வார்டுக்குள் நுழைந்த போலீஸ் ஜீப், அதிர வைக்கும் ஸ்பாட் வீடியோ. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷின் நகரில் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த மே 19 நைட் ஷிப்டில் பணியில் இருந்த பயிற்சி பெண் மருத்துவருக்கு அங்கு செவிலியர் பிரிவு அதிகாரியாக பணியாற்றும் சதீஷ்குமார் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத பெண் மருத்துவர் பணியை பாதியிலேயே முடித்துவிட்டு திரும்பியுள்ளார். ஆனால் நள்ளிரவு நேரத்தில் பெண் மருத்துவரின் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்ட சதீஷ்குமார் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பியுள்ளார். மேலும் தூக்கு கயிறு புகைப்படத்தை அனுப்பிய சதீஷ்குமார் நடந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தை வெளியே சொன்னால் தான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று பயிற்சி பெண் மருத்துவரை மிரட்டியுள்ளார். இதையடுத்து மன உளைச்சல் அடைந்த பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் விடிந்தவுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து காவல்துறையிலும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடந்த பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் பாலியல் குற்றம் சாட்டப்படும் சதீஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாகவும் விரைந்து சட்ட நடவடிக்கை எடுத்து சதீஷ்குமாரை கைது செய்ய வேண்டும் என்றும் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவம் நடைபெற்று 72 மணி நேரமாகியும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவ நாடு முழுவதும் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு குரல் எழுப்பினர். இதன் எதிரொலியாக பெண் மருத்துவருக்கு பாலியல் சீண்டல் செய்ததாக கூறும் சதீஷ்குமார் மீது 354 மற்றும் 506 சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து சதீஷ்குமாரை கைது செய்ய போலீசார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்தனர். அப்போது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் சதீஷ்குமாரை வெளியேற்றும் போது மருத்துவமனை வாயிலில் போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கூறினர். இதனால் போலீஸ் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆம்புலன்ஸ் செல்லும் அவசர பாதையை பயன்படுத்தி காவல்துறையினர் வாகனத்தை 4வது தளத்துக்கு கொண்டு சென்று கைது செய்ய முடிவெடுத்தனர். இதையடுத்து அதிரடியாக திரைப்பட காட்சிகள் போன்று ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 4வது தளத்திற்கு போலீஸ் எஸ்யூவி வாகனத்தில் காவல்துறை அதிகாரிகள் சென்று சதீஷ்குமாரை கைது செய்தனர். அப்போது முதல் தளத்தில் இயங்கி வரும் அவசர சிகிச்சை பிரிவை காவல்துறை வாகனம் கடந்து செல்ல முயன்ற போது நோயாளிகளின் படுக்கைகள் இடையூறாக இருந்தது. உடனே அதை பார்த்த பாதுகாப்பு அதிகாரிகள் கார் செல்ல தேவையான ஏற்பாடுகளை செய்தனர். இதையடுத்து சதீஷ்குமார் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் மருத்துவமனையில் போலீசாரின் கார் உள்ளே நுழைந்த பரபரப்பு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியது. இதற்கு இணையவாசிகள், என்னதான் குற்றவாளியை பிடிக்கும் பணி என்றாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இதை காவல்துறை செய்திருக்கலாம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் போலீசார் வேறு வழியின்றி காரில் மருத்துவமனையின் உள்ளே சென்றோம், இதனால் நோயாளிகளுக்கு எந்த இடையூறும் இல்லை என்று விளக்கம் அளித்தனர். இதனிடையே பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய செவிலியர் பிரிவு அதிகாரி சதீஷ்குமார் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகத்தால் போலீஸ் விசாரணை முடியும் வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.